அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டம் அனுமந்தக்குடிக்கு வந்திருக்கோம். தென் தமிழகத்திலே சமணருடைய அந்த சமண பள்ளி நடத்திய இடம், இன்னும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். இப்போ இந்த ஒரு இடம் மட்டும்தான், அனுமந்தக்குடி மட்டும்தான் இன்னும் வழிபாட்டில் செயல்பட்டுருக்கு. இதை தான் நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்கோம். உள்ளே போய் என்ன நடக்குது வரிசையாக பார்க்கலாம். அனுமந்தக்குடியில் இருக்கக்கூடிய சமணப்பள்ளி இது. இந்த சமணப்பள்ளி வந்து வழிபாட்டில் இன்னும் இருக்குது தென் தமிழகத்திலேயே. அதுக்கு ஆதாரமாகவும் இப்போ இன்னும் செயல்பட்டு இருக்க கோவில் வழிபாட்டில். இதுக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. குடமுழுக்கு விழா 2013 நடத்தப்பட்டிருக்கு. இங்கேருந்து என்னென்ன இருக்குன்றத வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. பார்சுவநாதர் மற்றும் தர்மதேவி சன்னதி இருக்குது. நுழையிற இடத்துல பலிபீட அமைப்பு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பலிபீடம். வழிபடத்துக்கு பக்கத்தில் ஒரு திண்டு அமைப்பு இருக்கு. இது வந்து கற்களால் கட்டப்பட்ட ஒரு திண்டு அமைப்பு. இதில் ஒரு சிற்பம் இருக்கு. நாலு பக்கம் ஒரே அமைப்பில் சிற்பம் இருக்கு. இது கொஞ்சம் புடைப்பு சிற்பமாக இருக்கு. அது உள்பகுதியில் இருக்கு. இது கொஞ்சம் புடைப்பு சிற்பமாக இருக்கு. நாலு சிற்பமும் ஒரே அமைப்பில் இருக்குது. ஒரு கட்டமாக ஒரு சதுர வடிவில் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து மகா சாத்தையர், இதுக்கு அருகில் மகா சாத்தையர் அவருடைய கருவறை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா வந்து மகா சாத்தையருடைய கருவறை. வலதுபுறத்தில் ஒரு சிறிய சிற்பம் இருக்குது. வணங்கி எப்படி இருக்கு இந்த சிற்பம். இது வந்து கருவறை, மகா சாத்தையருடைய கருவறை. இது ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டட அமைப்பு, சதுர வடிவில் இருக்குது. இந்த கலசம் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் தென் தமிழகத்திலே வந்து இன்னும் வழிபாட்டில் இருக்குது, வழிபட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரே சமணப்பள்ளி இது தான், அனுமந்தக்குடி சமணப்பள்ளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் பார்சுவநாதனுடைய ஆலயம் சன்னதி. கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், உள்ள சரியாக தெரியல. நேரடியாக பார்க்கும்போதே சரியாக தெரியல, இருட்டாக இருக்குது. ஒரு 2 உயரத்தில் இருக்குது. 2 பக்கமும் சாமரதாரிகள் இருக்காங்க பார்சுவநாதருக்கு. இவர் வந்து சமணர்கள் சமண மதத்தில் 23 தீர்த்தங்கிறார். இந்த பார்சுவநாதருக்கு இடதுபுறம் வலதுபுறமும் சாமரதாரிகள் வந்து விசிறினபடியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிற்பம் அமைப்பதில் இருக்குது. மொத்தமே ஒரு 1.5-2 உயரம் தான் இருக்கும். அமர்ந்த குளத்தில் இருக்கார் பத்மாசன அடிப்படையில். சரியாக தெரியல, இருட்டாக இருக்கனால. பார்சுவநாதர் ஆலய சன்னதிக்கு வெளியில் கொஞ்சம் ஒரு சிற்பம் இருக்குது. அது ஒரு 1 உயரத்தில் இருக்குது. இதுவும் சமணர்களுக்காக வைக்கப்பட்டது தான். இது ஒரு சமண சிற்பம். இந்த பார்சுவநாதர் சன்னதிக்கு அருகில் தர்மதேவி அம்மனுக்கு ஒரு சன்னதி இருக்குது. எல்லாமே கற்கட்டடமாக தான் இருக்குது. தர்மதேவி இவங்க சமண மதத்தில் இவங்களும் இருக்காங்க. சமண மதத்தை தழுவக்கூடியவங்க, கொள்கையில் பரவக்கூடியவங்க. இந்த இடத்துல வந்து சமணப்பள்ளி இருந்ததுக்கு அடையாளமாக தான் இந்த அனுமந்தக்குடியில் பார்சுவநாதருக்கு ஒரு சன்னதியும் தர்மதேவிக்கு ஒரு சன்னதியும் வச்சுருக்காங்க. அது வழிபாட்டு முறையில் இருக்குது, மற்ற எதுவுமே வந்து பயன்பாட்டில் இருக்காது. மதுரை சமண பண்பாட்டு மன்றம் வந்து பதாகை தான் வச்சுட்டு போவாங்க. ஆனால் வழிபாட்டில் எங்கேயும் இருக்காது, தனியாக தான் காட்டுப்பகுதியில் இருக்குது. இந்த ஒரு இடம் மட்டும்தான் வழிபாட்டில் என்ன இருக்குது. பார்சுவநாதர் ஆலயத்துக்கு பின்புறமாக இங்கே 2 சிற்பம் இருக்குது. ஒரு 1.5 உயரத்தில் இருக்குது. கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. 2 சிற்பம் இருக்குது. சிதறமடைஞ்சு ரொம்ப பழமையான சிற்பம். நீங்கள் பார்த்துட்டு தான் பார்சுவநாதருடைய ஆலயத்தினுடைய கோபுர அமைப்பு. மேலே கலசம் வச்சுருக்காங்க. கற்களால் கட்டப்பட்ட அமைப்பு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து தர்மதேவி அம்மன். அதனுடைய மேற்புறத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தர்மதேவி அம்மனுக்கு பக்க அருகில் வந்து நம்ம சிற்பத்தை பார்த்தோம். இப்போ நம்ம இந்த 2 சிற்பங்களுக்கு பின்புறமாக ஒரு கல் இருக்குது. ஒரு 3 நீளத்தில் அந்த கல்லில் வட்டெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லில் தான் வட்டெழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. 800-1000 பழமையான கல்வெட்டுகள். இதுதான் வந்து இந்த கல்வெட்டு. சிதஞ்ச நிலையில் இருக்குது, பராமரிக்கப்படாமல் கல்வெட்டு கீழே போட்டாங்க.
பார்சுவநாதர் ஆலயத்துக்கு பின்புறமாக ஒரு விநாயகருக்கு சன்னதி இருக்குது. எல்லாமே வழிபாட்டில் இருக்குது. இதுக்கு வந்து அறக்கட்டளை மாதிரி அவங்க இருக்காங்க, பணிவிட செஞ்சிட்ருக்காங்க இந்த இது கோவிலுக்கு. இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்சுவநாதர் மட்டும் இல்லை, அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, தர்மதேவி அம்மனுக்கு எல்லா நாலு சன்னதி இருக்குது. இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். வரலாறு அறிவும் நன்றி, வணக்கம்.